அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி நட்புறவுக்கு அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான், உங்களில் ஒருவர் அவன் யாருடன் நட்பு கொள்கிறான் என்பதை அவதானிக்கட்டும். இந்த நபி மொழி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனனு திருமிதி என்ற நூலில் 2378 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நண்பன் என்ற வார்த்தையை குறிப்பதற்கு வேதமறை குர்ஆனும் நபிமொழி தொகுப்புகளும் 3 வார்த்தைகளை பயன்படுத்துவதை நம்மால் அவதானித்துக் கொள்ள முடிகின்றது. 1 சதீக் என்ற வார்த்தை, 2 ஹலீல் என்கின்ற வார்த்தை, 3 சாஹிபு என்கின்ற இந்த வார்த்தைகள் சிறு சிறு வித்தியாசங்களை கொண்டிருந்தாலும் நண்பனை குறிக்கும் வார்த்தைகளாக இவைகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளை அடிப்படையாக வைத்து நாம் ஆராய முற்படுகின்ற போது ஒருவருடைய நட்புறவு எப்படி அமைய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று ஒரு அரபு பழமொழி நட்புக்கு உண்டான அடையாளத்தை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக வேண்டி சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அந்த சிறையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 2 தோழர்கள் நட்பு கொள்கின்றார்கள். அப்படி நட்பு கொண்ட தோழர்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வழிநடத்தினார்கள், அவர்களுக்கு எப்படி உபதேசித்தார்கள் என்பதை நாம் ஆராய முற்படுகின்ற போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு நட்பு கொண்ட அந்த தோழர்களுக்கு மத்தியிலே ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த தெளிவான விஷயத்தை இருவர்களுக்கு மத்தியிலேயும் பதிவு செய்கின்றார்கள். சூரா யூசுப் வசனம் 39 மற்றும் 40 அல்லாஹ் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான். இருப்பது சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையில் தோழமை, அந்த தோழர்களுக்கு மத்தியிலே இறைவனுடைய ஒருமைத்துவத்தை குறித்து ஒருவருடைய இறை விசுவாசம் குறித்து சொல்ல வேண்டும் என்கின்ற வழிமுறையை உலகத்திற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்கின்ற இந்த நடைமுறை ஒருவர் தான் கொண்டிருக்கக்கூடிய தோழமையினுடைய அடையாளம் எப்படி வெளிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நட்பு கொண்டிருந்தார்களே, அவர்களை வழிநடத்தினார்கள். அந்த வழிநடத்திய விதம் உலகத்திலே அலாதியான ஒன்று, அந்த தோழர்களை பக்குவப்படுத்திய விதம் அலாதியான ஒன்று. அதற்கு நிகராக இன்னொரு வழிகாட்டுதல் உலகத்திலே ஏற்படுத்தி கொடுக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இத்தகைய வழிகாட்டுதல்கள் இந்த சமுதாயத்திற்கு எந்த அளவிற்கு முழுமைத்துவத்தை மாற்றத்தை தந்திருக்கின்றது என்பதை அவர்களோடு தோழமை கொண்டார்களே அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க முற்படுகின்ற போது நாம் நட்பு கொள்கின்றோமே, அவர்கள் நம்மை நேர்வழிப்படுத்துகின்றார்களா? நாம் தவறிழைக்கின்ற போது அவர்கள் நம்மை தட்டி கொடுக்கின்றார்களா, தட்டி கேட்கின்றார்களா என்பதையெல்லாம் ஆராய்ந்து கொண்டு நாம் தவறு செய்தால் அது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடியவராக நம்முடைய தோழமை, நம்முடைய தோழர், நம்முடைய நட்புறவு அமைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.